ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் க்ரோத் 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5 டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சூப்பர் கம்பெனிஸோட இன்டர்ன்ஷிப் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, உங்களோட இன்டர்ன்ஷிப் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ வாங்க ஒரு ஒரு இன்டர்ன்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அமேசானோடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் பற்றி தான். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான ஃபீல்ட், அப்படின்னா ஐடி ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இயர் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியணும், C++ ஆர் ஜாவா. அது மட்டும் இல்லாமல் அல்கோரிதம்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் தியரட்டிக்கலாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் ப்ராக்டிக்கலாக வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், டேட்டா பேசஸ் பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இம்பார்ட்டண்ட்டான ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து இப்போ இன்டர்ன்ஷிப்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்கிறத மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் படித்தா கூட போதும். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய அமேசான் கம்பெனிக்கு தான் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், மேபி வந்து பெங்களூருக்கு உங்களை ஆஃபீஸில் வர சொல்லி நீங்கள் ஆஃபீஸில் கூட இன்டர்ன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க, அதில் உங்களுடைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட நாலேஜ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுமோ அது எல்லாமே கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இமெயில் ஐடி வச்சு அமேசான் ஜாப்ஸில் வந்து நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதுதான் உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அமேசான் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ரியேட் ஒன் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் லாகின் பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். ஓகே, செகண்டாக பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ இன்டர்ன்ஷிப். ஸோ நீங்கள் வந்து டேலண்ட் அக்விசிஷன் டீமோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2019-2020 ஸோ இந்த ரெண்டு பேட்சில் பாஸ் அவுட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, யூஜி டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 40 hours வந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்பெஷலி ஃபீல்டு வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி இது ஒரு நான் டெக்னிக்கல் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடியது அமேசானோடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் இப்போ ஒரு புதுசாக ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் ஆன்போர்டிங் ப்ராசஸ் இருக்கோ அது எல்லா ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் தான் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னை லொக்கேஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தேர்டாக பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல்ல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்டர்ன்ஷிப் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாஃப்ட்வேர் இன்டர்ன்ஷிப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக், ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தளவுக்கு அகெயின் நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அதே மாதிரி உங்களுக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ண கீழே அப்ளை நோ பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, இதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் வந்து கொடுங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய நேம், அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி, ஸோ கண்ட்ரி ரீஜன் இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ரெசியூம் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஜுவேஷன், ஸோ நீங்கள் எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஐ அக்ரிங்கிற பட்டன், இங்கே வந்து ஒரு ரேடியோ பட்டன் இருக்குது, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஸோ அதையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் உடைய இன்டர்ன்ஷிப் தான். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்பும் கம்ப்ளீட்லி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்கான இன்டர்ன்ஷிப் தான். ஸோ நீங்கள் வந்து சி ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட்டா பேஸ் அண்ட் எஸ்கியூஎல் பற்றி உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அது இல்லாமல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோடைய கான்செப்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது பேர்ல் அப்படி இல்லைன்னா பைத்தான் தெரிஞ்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஹையரிங்கோடைய கம்பெனியும் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய பிளேஸ் பெங்களூர் தான். ஸோ நீங்கள் வந்து எதர் பெங்களூரில் இருக்க ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படின்னா வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா நீங்கள் பிஇ பிடெக் எம்இஎம் டெக்கில் நீங்கள் படிச்சுட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ தேங்க்ஸ் கண்டினியூ டு அப்ளைங்கிற பட்டன் இருக்குது, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஜாப்ஸுங்கிற பட்டன் இருக்குது, இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து சைன்இன் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைனா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாலிசிஸை நீங்கள் பார்த்துட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்கான ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான். ஸோ நீங்கள் வந்து ஹெச்பி கம்பெனியில் சிஏ இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கான ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் எம்காம் படித்தவங்க இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோ அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு கம்பெனியோட இன்டர்ன்ஷிப்புமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கொடுங்க. ஃபர்தராக கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அஞ்சு இன்டர்ன்ஷிப்போடைய அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இது மாதிரி வீடியோனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.